ஹலோ கேமர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிக்கி தமிழ். அதாவது ஒரு கேமுக்கு இன்ட்ரோ கேட்டாலே வெறியாகுதுன்னா அது இந்த கேமா தாங்க இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் கேம், அதுவும் மறக்க முடியாத கேம் பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் 07, அதாவது இஏ கிரிக்கெட் 2007 அப்படின்ற கேம் தான். ஸோ இன்னைக்கு இந்த கேமை தான் நம்ம வந்து பிளே பண்ண போறோம். ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா இந்த பழைய கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளையாடுவோம், ஸோ மெமரி ரீகால் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேமை நம்ம பிளே பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேம் ரொம்பவும் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க. ஸோ லைக்கை போட்டு உங்களோட மெமரிஸ், இதை நீங்கள் எத்தனாவது படிக்கும்போது விளையாண்டிங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த கேமில் வர கேரக்டரோட நேம் தான் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபிமிலராக இருக்கும், அது காமெடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கேமில் வர நம்ம பிளேயர்ஸோட நேமும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு டோர்னமெண்ட் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 10 ஓவர் வச்சுக்கிறேன், 5 ஓவர் 2 ஓவர் இதில் கிடையாது, அதனால் 10 ஓவர் தான் லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். லெவல் 2லேயே ப்ளே பண்ணுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இன்னும் எனக்கு அந்த பழைய மாதிரி அந்த இது ஸ்கில்லாம் இருக்குமான்றது தெரியல. ஸோ அதனால் லெவல் 2 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாகினிஸ் கூட போட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நான் முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா ஃபிக்சர்ஸில் வந்து நாகினிஸை தான் போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் வாங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சா, அதனால கண்ட்ரோல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகலைங்க. எப்படி சில்லற வர போகிறோம், ஸோ என் முதல் மேட்சே மண்ணை கவிட்டு நக்கிட்டு போகிறோமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட. நான் ஸ்கூல் படிக்கும்போது செய்யும்போது இந்த கேம் விளையாண்டது, எங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் இந்த கேம் சரியான ஃபேமஸ் நான் சொல்கிறது எல்லா, அதாவது எல்லாருக்கிட்டையும் இருக்காது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த கேம் இருக்குமா, அப்படியே எனக்கு ஏற்றி கொடுறான்னு சொல்லி பென்ட்ரைவில் போய் காப்பி பண்ணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா எங்கள் லேப்டாப்பில் ஏற்றி வெறித்தனமாக விளையாடிட்டு இருப்போம். ஸோ நிறைய இருக்கும். ஓகேங்க, நம்ம தான் டாஸ் வின் பண்ணியிருக்கோம் போல். போலிங்கா ஃபீல்டிங்கான்னு கேட்குறாங்க, நம்ம வந்து போலிங்கே எடுத்துக்குவோம். ஏன்னா பேட்டிங் வந்து சொதப்பிட்டு ஒரு 20 ரன் 30 ரன் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக ஜெயிச்சிருவானுங்க. அதனால் நம்ம வழக்கம் போல் ரன்னை போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம இந்தியன் டீம் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அந்த மாதிரியே நம்ம போடுவோம். ஏன்னா நமக்கு போலிங் அந்தளவுக்கு வராது இந்த கேமில், இந்த கேம்லன்னு இல்லை எந்த கேம்லேயுமே போலிங் வராது. ஸோ நிறைய பேருமே மோஸ்ட்டாக போலிங் போட மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போலிங் போடுறேன். ஸோ எவ்வளோ தான் ரன் நம்ம கன்சீட் பண்ணுறோம் செய்கிறோன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகீர் காம் வந்திருக்காரு. இதில் வர நேம் பிளேயர்ஸோட நேம் தான் இருக்கிறதுலே ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருந்து இந்த டினியர், அதாவது தோனிக்கு வந்து டினியர்னு சம்திங் இருக்கும், டெண்டுல்கருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சேவாக்கு சேவேன்னு இருக்கும், ஸோ இந்த மாதிரி கிம்பீர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா சரியான ஃபீலாக இருக்குது. பாப்பா எத்தனை பேர் கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் கேஷ், முதல் பால். ஸோ டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த கண்ட்ரோல் பட்டன் அழுத்துதுன்னு தெரில. ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்டை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ முதல் பால் டாட் பாலாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னு கம்மியாகவே கன்சீட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா போலிங்கில் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு, ஷார்ட் பாலு, யார்க்கர் அது இதுன்னு எல்லாத்தையும் போடுவோம். ஓகே பரவாயில்ல, ஸ்டார்டிங்னால டே என்னடா பிடிங்கடா என்னடா பண்ணுறீங்க. ஓகே ஸோ ஒரு ரன்னு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 ரன் ஓடலாம், பட் கம்ப்யூட்டர் அப்படின்றதுனால 1 ரன் தான் ஓடிடுது. இதே அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுங்க, தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ரன் ஓடலாம். ஸோ ஃபீல் செட்டுமே இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன், மோஸ்ட்டாக நேராக அடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு. ஒரு ஷார்ட் பால் ஒன்று போடுவாங்க, என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போடு வேறு மாதிரி ஷார்ட் பால் லிமிட் ரீச்சுடா. டேய் என்னடா இது, ஒரு பால் தான்டா போட்டிருக்கேன். அப்போல்லாம் என்னங்க 1 பவுன்ஸ் 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் 2 மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓவருக்கு. சரி ஓகே, அதனால் 1. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் பால் போட்டோம் அப்படின்னா ஒய்ட் ஆகிடும். ஸோ 3 பால் போட்டிருக்கோம், அதில் 1 ரன் கொடுத்துருவேங்க. பார்ப்போம், போலிங் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஓ போடு ஸ்விங்கு, சரியான ஸ்விங்கு, ஆனால் தூக்கி பார்த்தீங்கன்னா சொருகிட்டானுங்க. 6 அவுட் ஆஃப் தி பார்க் போயிருக்கு. ஸோ இதில் வர கமெண்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நான் கமெண்ட்ரியோடு கொடுக்கலன்னு தான் பார்த்தேன், பட் கமெண்ட்ரி நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால தான் பேக்ரவுண்டில் லைட்டாக போட்டிருக்கேன், மேபி உங்களுக்கு மைன்யூட்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. போடு ஒரு ஸ்விங்கு, ஐயோ பிடிச்சதல வேற மாதிரி. ஏன்னா சிலதே மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் பவுண்டரிக்கு போயிடும். என்ன பண்ண, இது ஒயிட் பால் தான், பட் நான் ஸ்பீடோ மீட்டர் இருக்குல்ல அதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரத்தனமாக நோ பால் ஹை ஸ்பீடில் கொடுத்துருண்ணா. ஃபுல் ஸ்பீடில் போட்டேன்னா அதனால் நோ பால் ஆகிடுச்சுங்க. வாங்க அகெயின் ஒரு ஷார்ட் பாலை போடுவோங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆ பரவாயில்லப்பா, இன்ஜுரின்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு, அதனால் கண்டிப்பாக இது டாட் பால் மிஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக வார்னிங் கொடுத்துருப்பானுங்க. 1 பவுன்ஸ் வார்னிங் போயிருக்கோம். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் காய் பார்ப்போம். இப்போதைக்கு 8 ரன் தான் கொடுத்துருக்கேன், எவ்வளோ ரன் போகுது, 64 எதுவும் போதான்னு பார்ப்போம். உள்ளே பிக் போடுறா, பரவாயில்ல டாட்டு தான் வச்சுருக்காங்க, நைஸு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இதை போட்டேன்னா, நிறைய கேம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய புது புது கேம்லாமே வந்துருச்சு ஐ கிராஃபிக்ஸில். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பழைய கேம் விளையாடுறதுல அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது.
ஸோ அதனால தான் இப்போ அஜித் அக்ரகர் இருக்கார்யா, ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நாலு பால் ஆல்ரெடி போட்டேங்க, போடு டவுன்லேயே அடிச்சிருக்கானே ஆஃப் சைடில், நல்ல டிரைவுங்க, சூப்பரு, ஓகே சமத்ரோ பிடிச்சி இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டான். இருந்தாலும் இங்கே ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க, நம்ம ரெண்டு ஓடலாம் தாராளமாக. ஸோ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அஜித் அக்ரேக்கருக்கு இருக்கு, இதில் விக்கெட் எடுக்கிறாரா பார்ப்போம். இப்போதைக்கு ரெண்டு ஓவருக்கு ஒம்பது ரன் தாங்க போயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டாக தான் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன், இப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சிருக்கானுங்க, ரெண்டு ஓவருக்கு ஒன்பது ரன் கொடுத்துருக்கோம் மக்களே. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டு இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, ஏன்னா நிறைய ஓவர் நம்ம வந்து போடுற மாதிரி காட்ட முடியாதுல. அதனால் இங்கே இன்பெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சௌரவ் கோகுலி இருக்காருல, அவரை வச்சு ஒரு ஓவர் போட்டு மெய்டனே போட்டாங்க. அப்புறம் கௌதம் கம்பீருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹர்பஜான் சிங் என்னன்னு கொடுத்துக்கிறானு, உருவாஜ் சிங்னு கொடுத்துக்கிறாங்களா, அட போய்ங்களா, சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டை வச்சிருக்கார், அதனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா தலைவன் தான் இருக்குல்லையே டாப் ஸ்பின்னர் அந்த காலத்தில், தலை என்ன தலை டாப் ஸ்பின்னர்னு என்ன தலை கூற, ஆனால் ஸ்லாட்டில் போட்டேன் நினைக்கிறேங்க, இந்த பால் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போடக்கூடாது, போட்டோன்னா ஈஸியாக தூக்கி சொருவிடுவானுங்க. அதான் முதல் பாலே பார்த்தீங்கன்னா வார்ம் வெல்கமாக தூக்கி சிக்ஸ் சொருவிட்டான். நமக்கு டிவியில் வர மாதிரி தான் கமெண்ட்ரி பண்ண தெரியாதுங்க, தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நெக்ஸ்ட் போட போட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒய்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி லெஃப்டில் போட்டுருக்கணுங்க, நல்லா அதாவது அவனுக்கு ஆஃப் சைடில் நல்லா போட்டிருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்பின்னு கரெக்டாக இருந்திருக்கும், கரெக்டாக லெக்கில் போடும் ஸ்பின் ஆகி ஒய்டுக்கு போயிடுச்சு. ஓகே தலை பார்த்தீங்கன்னா பாப்பா முத பலத்தி குத்துக்கிறாப்புல, அய்யோ இதுவுமா ஆள் நிற்க வச்சுருக்கேங்க, சூப்பருங்க ஹர்பஜன் சிங்னா சும்மாவா பாருங்கள், ரன்னு கொடுத்தாலும் தலைவன் தாங்க முதல் விக்கெட் எடுத்திருக்கான். ஸோ ரொம்ப நாள் கழித்து வருஷ கணக்காக கேப்பில் கழித்து ஸோ ஃபஸ்ட் விக்கெட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் கிடைக்கிது, அதுவும் ஹர்பஜன் சிங்கை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட் போலிங்கில் கிடைக்காதது ஸ்பின் போலிங்கில் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. அதில் இதுலேயுமே இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குங்க, இந்த ஸ்லாட்டில் போடணும், இந்த பாயிண்டில் போட்டோன்னு வச்சுக்கங்களேன் விக்கெட் கண்டினியூஸாக விழுகும், இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது எப்படின்னு தெரியல எனக்கு, ஞாபகம் இல்லைங்க. ஓகே ஒரு டீசெண்டாக தூக்கி விட்டுக்கிறான் போல், எனக்கு தெரிஞ்சு ஃபீல்ட் செட் மாற்றி வச்சுருந்தேன்னா மேபி கேட்சாக கூட போகிறதுக்கு சான்ஸ் இருந்ததுங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அஞ்சு ஓவர் போட்டிருக்கேன் கைஸ், அஞ்சு ஓவர் 42 ரன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஓவர் போகுது, ஓடு சரியான நல்ல ஷார்ட்டர் பாலாக போட்டால் தூக்கி விட்டுட்டாங்க. அடாடாடாடா என்னங்க இது, ஆட்டோ மேட்சிங்கு, அதாவது ஆட்டோ போலிங் இருக்குல்ல, ஸோ அது கொடுத்துருந்தா கூட இவ்வளோ ரன் போயிருக்குமான்னு தெரியல. ஸோ நாகினிஸ்லாம் இவ்வளோ ரன் அடிக்கிறானுங்க இல்லையா, அதிசயமாக இருக்குது. பார்ப்போம் ஒரு பத்து ஓவரில் எவ்வளோ ரன் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பத்து ஓவருமே நான் ப்ளே பண்ணேங்க. ஓடு ரெண்டாவது பாலுமே அடப்பாவி பேக் டு பேக் சிக்ஸ் தூக்கி விட்டான், அவுட் ஆஃப் தி பார்க்குங்க, ரெண்டு சிக்ஸ் தூக்கி வரிசையாக விட்டுருக்கான். கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒன்று இப்போ இருக்கிற கிராஃபிக்ஸ் இருக்கிற கேம்ஸ் அளவுக்கு இது பீட் பண்ணாது, பட் இருந்தாலும் இது அந்த காலத்திலே வேறு லெவல் போட்டு. ப்ரோ என்ன ப்ரோ அடப்பாவி மூணு சிக்ஸ் விட்டாங்க இந்த ஓவரில் அப்படியாக, ஸோ எட்டு ஓவருக்கு 65 ரன் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்பதாவது ஓவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிஷ் நெகரம், நெகரம்னா யாருன்னு தெரியாதா, நம்ம ஆசிஷ் நெகரா இருக்கார்ல அவர் தாங்க. ஸோ பார்ப்போம் ஒன்பதாவது ஓவர், இதில் ஏதாவது கொஞ்சம் நம்ம வந்து ரன் கம்மி பண்ணால் தான் பத்தாவது ஓவரை டீசெண்டாக போட முடியும், இல்லை தெரிச்சாலும் சொல்கிறேன். கிட்ட தான் போகுது, சூப்பருங்க நெகரா ப்ரோ, வேறு மாதிரி வந்தோடனே முதல் பாலே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, நைஸு. ஸோ ஒரு நல்ல பிரேக் த்ரூங்க, ஏன்னா இவன் தான் வந்து நின்று நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். ஸோ அவங்க டீமுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ரன் இவன் தான் அடிச்சுட்டு இருந்தான், நல்ல வேலை அவரை தூக்கி கொடுத்துட்டாரு. இதில் விக்கெட் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியாது பெருசா, மற்றபடி நம்ம எதோ போடுறோம் அதில் ரெண்டு விக்கெட்டு விழுகுது, அது வரைக்கும் சந்தோஷம் கழிச்சு போடு, நல்ல இதுதான். என்ன ஒன்றே கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால நம்மளுக்கு 38 சர்க்கிளுக்கு உள்ளே விழுந்துச்சு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபோர் தாங்க போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நாலாவது பால் தள்ளி போடும், அவுட் சிங்கு போடு போடு, இன்னொரு ஒரு காட்சி வேற மாதிரிங்க. ஸோ இந்த ஓவரில் ரெண்டாவது விக்கெட்டு சூப்பர் நைஸு. ஆ இந்த ட்ரிக்கு கூட கரெக்டாக நினைக்கிறேன், அந்த காலில் போடும்போது இப்போ லெஃப்ட் சைடில் ஆள் இருந்தாங்கள்ல, ஸோ அந்த பொசிஷனில் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தோம் வச்சிங்களா, சேம் அதே ஷாட் ஆடும்போது வந்து விக்கெட் விழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய யூடியூப்பில் அப்படி தான் போடுவாங்க, என்ன ஒன்று நம்ம விளையாண்ட காலத்துலலாம் வந்து இந்த யூடியூப் இதெல்லாம் பெருசாக ஃபேமஸ் கிடையாதா, ஸோ அதனால் இந்த போலிங்லாம் நாங்கள் பெருசாக போட மாட்டோம், அதனால் ஈஸியாக விட்டுருவோம். ஸோ லாஸ்ட் ஓவர் யார்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா யுவராஜ் சிங் கிட்டே கொடுத்துருக்கேங்க, பார்ப்போம் ஜஸ்ட் மிஸ் விட்டுருந்தா நோ பால். ஜிஜோ என்னது இது, எப்பவுமே நம்ம இந்தியன் டீமில் யுவராஜ் சிங் தான் மாசாக போடுவாருன்னு சொல்லி லாஸ்ட் ஓவர் அவர்கிட்ட கொடுத்தேன், மொதல் பாலே சிக்ஸு போயிருக்கு. பார்ப்போங்க 79 ரன் அதிகம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ நல்ல ஷாட்டு, ஆனால் தட்டி விட்ருக்காங்க, ரைட்டில் தூக்கி விட்ருக்கான், அதனால் ஒரு ஒன் பவுன்ஸ் ஓவர் தி ரோப்பு போய் ஒரு ஃபோர் கிடச்சிருக்கு. மூணாவது பால் ஆனால் என்ன தெரியுமாங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதில் நிறைய ஒய்டு போட்டேங்க, ஸோ அதெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் பிடிச்சிருக்கலாம், நாலு பையன் ஓயே விட்டான். ஸோ ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோரு போயிருக்கு கைஸ்,
எப்படா 90 ரன் வச்சுன்னு கேட்காதீங்க, எல்லாம் நான் ஒய்டா போட்டு போட்டு கொடுத்துட்டேங்க நிறைய. ஏ புடா, ஏய் இன்னும் டைவிங் ஏதாவது அச்சிருக்கானுங்க, அச்சு பண்ணிட்டானுங்க, அநியாயங்க. ஃபோர் தான் போச்சு, நல்ல வேலை சிக்ஸ் இல்லை, இதான் ஒன் பவுன்ஸில் தான் போயிருக்கு. அங்கே போய் டைவ் வச்சுருந்தானா கேட்ச் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காய்ஸ், பார்ப்போம் பரவாயில்ல. ஒரு சிங்கிளோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறோம். ஸோ 95 ரன் பார்த்தீங்கன்னா நம்ம நாகினிஸ் அடிச்சிருக்காங்க, 96 ரன் அடித்தா நம்ம வின்னு பார்ப்போம் அடிக்கிறோமான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது யூஜி டார்கெட்டு தான், பார்ப்போங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு டச்சு விட்டு வந்திருக்கிறேன்னா அதனால சரி பார்ப்போம் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ யாரில் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களோ மறக்காமல் லைக்கை போடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் எபிசோட் போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் மேட்ச் நான் ப்ளே பண்ணி போடுறேன். ஸோ இந்த கேம்லேயே வந்து இந்த இதெல்லாம் நிறைய இருக்குங்க, ஆஷஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வரும், ரியல் கிளிப்பிங்ஸ் வரும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த சேலஞ்சஸ் மாதிரி கொடுப்பாங்க, இந்த இத்தனை பாலில் இத்தனை சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃபிகல்ட்டி லெவலில் இப்படி அடி ப்ரோ, அப்படி அடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா கொடுங்க. போலிங் சேலஞ்ச், ஃபீல்டிங் சேலஞ்ச், பேட்டிங் சேலஞ்ச் எல்லாத்தையும் கொடுங்க. ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி அதிகமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஆஹா, டாப்பில் தூக்கி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆள் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு, இதில் ஒரு 2 ரன் ஓடி இருக்கும். ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா இந்த கண்ட்ரோல் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும், தூக்கி விட்டுருக்கேன் ஆள் இல்லைங்க, அதனால் 4. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன், ரொம்பலாம் தூக்கி அடிக்க ஆசைப்படலை. ஏன்னா நான் ட்ரையல் பண்ணும்போது நிறைய வாட்டி அவுட் ஆகிட்டேன், அதனால் இந்த 96 ரன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரன்னுக்கு சமம். ஸோ பொறுமையாக ஆடணும், கண்ட்ரோல்ஸ் தான் மறந்துடுச்சு. ஓகே, மேலே தான் தூக்கி விட்டுருக்கேன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ்லாம் வரும் இதில், பட் எனக்கு ஆட தெரில. நம்ம போக போக பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டு விளையாடிட்டே இருப்போம்ல, ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் நல்ல ப்ரோ ரேஞ்சுக்கு மாறிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாக்கர் திக் போட்டானே, டொக்கு வச்சிருமா? ஓகே, சைடில் போயிருக்கு, அதனால் ஒரு ரன் ஓடிக்கலாம். ரெண்டே ஓடலாங்க, தாராளமாக ஓடிருக்கடா, அவுட் ஆகிடாதீங்களா? 13ங்க. ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன், அப்படி பார்த்தா கூட 130 ரன். ஸோ பர் ஓவருக்கு 13, நல்ல இதுதான். பார்ப்போம், இதையும் தூக்கி விட்டுருக்கேன். ஆள் இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக 4 கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் 4 போகிற பாலே இல்லைங்க, 6 போகிற பால் தான். அந்த லாஃப்டட் ஷாட்டில் ஷிஃப்ட்டை கொடுத்து போட்டோன்னு வச்சுங்க, ஸ்ட்ரைட்டில் தூக்கி விடுவாங்க. பட் நம்ம தூக்கணும் அப்படின்னா தான் போல்ட்டு தெரிச்சிடும். ஸோ பாருங்கள், இதுவே நான் தூக்க வேண்டியது, தெரிக்க வேண்டியது தான். ஐயோ, ஓடாமல் இருந்துருக்கணுமோ, ரன் அவுட்டுங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாப்புல, சரி ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரை வச்சு நம்ம விரந்திர் சேவாக்கை பார்த்தீங்கன்னா ரன் அவுட் பண்ணி விட்டோம். இது அடிக்கடி நடக்குங்க, இந்த ஓடுறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு பஞ்சாயத்தாக இருக்கும். இந்த கேமில் மனுஷன் தான் நின்று நல்லா அடிச்சிட்டு இருந்தாப்புல, அவரையும் அவுட் ஆக்கி விட்டனா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 விக்கெட் இருக்குது, தலைவன் 12 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ பார்ப்போம் இப்போ யார் வந்திருக்கிறது, டிராவிட் வருவாருன்னு நினைக்கிறேன். டிராவிடா சச்சினான்னு தெரியல. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவர் தான் இருக்காரு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக தட்டி விட்டுருக்காங்க. அஜ்ஜோ, ஆடா கன்றாவியை அவசரப்பட்டு கொடுத்துட்டேனுங்க. இதாங்க இந்த ரன் அவுட் தான் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. இப்போ இந்த சைடு யார் கம்பீர் நின்றுட்டு இருந்தாரோ, ஆமாம் அவுட்டு தான் நினைக்கிறேன். என்ன சச்சின் நின்று பார்க்கறத பார்த்தா அந்த மேட்ச்லாம் 5 ஓவர்லேயே முடிக்கிறேன் பாரா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ டிராவிட் தான் நினைக்கிறேங்க. போடு வேற மாதிரி டிராவியான்னு இருக்கும் டிராவிட்டுக்கு, மேலே இந்த ரூஃபில் அடித்து எகிரி தெரிச்சிருக்குங்க அப்படியே. ஸோ சிக்ஸ்த்து முதல் பாலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடித்து வேறு லெவலில் நம்ம ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஃபீல்ட் செட்டு மாற்றிட்டானுங்க, கொஞ்சம் உசாராக தான் பார்த்து விடலான்னு போட்டு தூக்கி விட்டுருக்கேன். ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு, அது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸாக போகுது, நல்லது. இந்த டி கொடுக்கும்போது இதெல்லாம் டி ஷாட்டுங்க, ஏறி வந்து அடிக்கிற ஷாட்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். நீ ஸ்ட்ரைட் கொடுத்து பார்ப்போமா, போடு. ஆ, இந்த ஷாட்டை தான் சொன்னாங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் 2-4 போச்சு பாருங்கள், எல்லாமே அதெல்லாம் இந்த ஷாட்டில் போகணும். ஆ, வருது வருது, இப்போ தான் அப்படியே அந்த பழைய ஃபார்முக்கு வருது. கை தூக்கி விடுவோம், பிடிச்சிருவானான்னு தெரியலை. ஓகே பரவாயில்ல, 4 போயிருக்கு, நைஸு. இந்த 4 நம்மளோட ஸ்கோர் 46 ஆயிருக்கு. என்ன விக்கெட்டு, இந்த ஹேண்ட்ஸ் 8 தாங்க இருக்குது. ஸோ சேஃபாக உள்ளோம். ராவியா 24 ரன் அதிகமாக இவர் தான் அடிச்சிருக்காரு. தலைவன் ஆள் நிற்கிறானே, படம் விட்டான், நல்ல வேலை. சச்சின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விட்டுருக்காரு. ஸோ 50 ரன் தி மார்க் கைஸ். 51 வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ ரன் அவுட் மட்டும் ஆகாமல் விளாண்டனாலே இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே போவாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாகவே நம்ம வந்து விளாடுவோம் சரிங்களா. இதுவே நல்ல ஸ்டார்ட் தான் நம்மளுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம இதே லெவல் 3லலாம் வச்சுருந்தானா அவ்வளோதான். டிடி பீஸ்ரா, ஆ ஒரு சான்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேங்க, வரமாட்டாங்கன்னு நினச்சேன், அவசரப்பட்டமே. யார் அவுட்டுன்னு தெரியலையே, சரிங்க பொறுத்து இருந்து பார்ப்போம். இங்கிட்டு யார் பேட்டிங் விளாண்டது நானும் கவனிக்கவே இல்லைங்க. ஆ, 10 நம்பர் தான் காட்டுது. அப்போ சச்சின் காலி, சச்சினை விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கங்குலி வந்திருக்காரு. கங்குலியும் டிராவிட்டும் விளையாடுறாங்க. போடு தலைவன், கங்குலி வந்தோடனே தூக்கி மொதல் பாலே பயமே இல்லைங்க, தூக்கி அவுட் ஆஃப் தி பார்க்கில் விட்டுருக்காரு, வெளியில் போ அப்படின்ட்டு. கங்குலியும் டிராவியாகவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, ரெண்டாவது பால்
ஓடு தல வேற மாதிரி ரெண்டு சிக்ஸுங்க பேக் டு பேக். பரவாயில்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போனாதாங்க நம்ம அந்த ஸ்கோரை நெருங்கி போக முடியுது. பாப்பா இன்னொரு ஒரு சிக்ஸ் ட்ரை பண்ண முடியுதான்னு பாப்பா. இவன் போடுறத பொறுத்தாங்க இருக்கு, மிச்சாச்சுன்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே லாஸ்ட் சான்ஸ் ட்ரை பண்ணுவோம். கனெக்ட் ஆயிடுச்சுங்க, ஹாட்ரிக் சிக்ஸ் கை. பரவாயில்லப்பா, பழைய நிலைமைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே கொஞ்சம் இருந்துன்னா நம்ம நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி லெவலுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்னும் 25 ரன்னு நம்மளுக்கு தேவை கை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ 25 ரன்ஸ் நீடட். கங்குலி நல்ல ஃபார்மில் இருக்கார், 3 பாலுக்கு 18. இருந்தாலும் இங்கே நங்கூர மாதிரி விளையாடுறது நம்ம டிராவிட் தான். அகெயின் அனதர் சிக்ஸ், சூப்பர் வேற மாதிரி. ஆகா இந்த கமெண்ட்ரி கேட்கும் போது அப்படியே உடம்பு பூஸ்ட் பூஸ்ட் ஆகுது. ஸோ ஓகே தலைவன் பார்த்தீங்கன்னா 32 ரன்னு 30+ போயிருக்காப்புல. பாப்போம் 50 போட முடியுதான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேங்க நான். ஓ என்னடா பிடிக்கலையாடா, சரி இதை யூஸ் பண்ணி அண்ணன் 2 எடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். ஸோ 79 கைஸ், 3 விக்கெட், இன்னும் ஒரு 7 விக்கெட் இருக்குது. அதுலேயுமே நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 விக்கெட்டு தான் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன், பவர்ஃபுல் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் எல்லாம் போலர்ஸ் வந்துடுவாங்க, இந்த மாதிரி தூக்கி தூக்கி நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் இவங்களை வச்சே கொஞ்சம் மேட்சை முடிக்க பார்க்கணுங்க. ஆடா சூப்பர், வேற மாதிரி சரியான ஷாட்டுங்க, தூக்கி விட்டுருக்காப்புல நம்மால். 40 ரன் போயிருக்காருங்க. ஸோ பாப்பா இன்னும் 10 ரன், கரெக்டாக இவரை வச்சு 10 ரன் அடித்தோன்னா 50 வந்துருங்க. 96, இன்னும் ஒரு 11 ரன் இருக்குது நம்மளுக்கு சான்ஸு. உய்யோ பா, கொஞ்சம் இறக்கி கீழே போட்டிருந்தோன்னா மிடில் ஸ்டெப்பு இழுச்சிட்டு போயிருக்கும். ஜஸ்ட் சரியான பாலுங்க, வேற லெவலில் போட்டான். இது ஸ்ட்ரைட்டாக தூக்கி விடுவோமா? ஓகே நைஸ் சூப்பர், வேற மாதிரி. என்னடா புஸ்டா பாவிடே, என்ன விட்டுருவான முன்னாடி ஓடி வரத்துக்குள்ளே போயிடும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக நம்மால் கிளம்புறாப்புல. இருந்தாலும் நங்குற மாதிரி இருக்கிற 85 ரனில் நம்மால் மட்டுமே 40 அடிச்சிருக்காப்புல. ஸோ உண்மையிலே ஒரு வேற லெவல் சென்சிபிள் பேட்டிங் அப்படின்னே சொல்லலாங்க. 40 ரன்னு பார்ப்போம், மேன் ஆஃப் தி மேட்ச் தலைவனுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இது, நான் விட்டுருவான்னு நினச்சேன், அதோ ஓடி தான் வந்துட்டு இருந்தானா, அதனால யுவராஜ் சிங். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபார்மில், இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 11 ரன் தான் தேவை. அதனால் இந்த மேட்ச்சை ரொம்ப நேரம் இழுத்துட்டு போவேன்னா கங்குலியை வச்சு சொருவு சொருன்னு சொருவிடுவோம். ஓகே அனதர் சிக்ஸ், இது வந்து கங்குலிக்கு பார்த்தீங்கன்னா 4வது சிக்ஸு. ஏன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அது கங்குலி தான், அதனால் இதுலேயும் முடிச்சு சிக்ஸ்த்து ஃபினிஷிங் ஆஃப் ஸ்டைல் போர்டு. வேற மாதிரிக்கா கங்குலி ஆடுனதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 5 பால் தான் நினைக்கிறேன், 5க்குமே 6 தான். அவரே பார்த்தீங்கன்னா 30 ரன்னா, வேற மாதிரிங்க. 5:30 ரன், ஆமாம் வேற மாதிரி. ஸோ பார்ப்போம் மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு கிடைக்குதுன்னு. ஸோ நாகினிஸை பார்த்தீங்கன்னா அடித்து மண்டையிலே போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. ஸோ மொதல் மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டோம். இந்த கேம் எப்படி இருக்கு, ஸோ நம்ம கேம் பிளே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எதை கொடுக்குறது தெரியல, நெக்ஸ்ட் ஹைலைட் கொடுத்தாலும் வந்ததே தான் வருது. சரி கண்டினியூவே கொடுப்போங்க. ஓ வின் பை 6 விக்கெட்ஸ் வாங்க, 6.2 ஓவரில் மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இது ஓரளவுக்கு டீசெண்டான இது. என்னை விட ப்ரோவாக விளையாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 4 ஓவரில் மேட்சை முடிச்சு போயிடுவாங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் 6 ஓவர் எடுத்துருக்கிறது ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. லெவல் 2 ஸ்டார்ன்றதுனால மேபி இருக்கலாங்க, இதே 3 ஸ்டார்லாம் போனால் உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம், அதையுமே நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி சேலஞ்சஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓ மேன் ஆஃப் தி மேட்ச் பாருங்கள், ஆசிஷ் நகராக கொடுத்துருக்காங்க. அப்போ டிராவிட் 40 ரன் அடிச்சலாம் வேஸ்டாடா. ஏன்னா தலைவனுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தாப்புல பிரேக் த்ரூ, அவர் தானே 9வது ஓவர் கொடுத்தாரு. ஸோ அதனால் மேபி நெகராக கொடுத்துருக்காங்க போல். ஓகே கைஸ், இன்னைக்கு கேம்ல எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன், மறந்துடாமல் லைக்கை போட்டு போங்க சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.